நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வார நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் அநேக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கேள்விப்பட்டு நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வாரமும் உங்களுக்காக அநேக நிகழ்ச்சிகள் காத்திருக்கிறன, பார்த்து மகிழுங்கள். பாடுவோம் ராஜனை, உலகை மீட்ட கத்தரை தொத்தரி போயசுவே, இந்த வேலை தேவனை ஓட்டி பாடுவோம் ராஜனை, உலகை மீட்ட கத்தரை தொத்தரி போயசுவே. சபையின் 12வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெறும் துதி ஸ்தோத்திர ஆராதனை எங்கள் மத்தியில் உலகெங்கும் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படும் லேவி இசைத்தட்டின் பாடகர் பாஸ்டர் ஜோன் ஜபராஜ். எழுப்புதல் கூட்டங்கள் ஜூன் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கும், 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கும், 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் விசேட ஆராதனைகள் நடைபெறும். 12வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெறும் நன்றி ஆராதனைகள் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கும், ஜூலை மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கும், 2ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கும் மாலை 6 மணிக்கும், 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் விசேட ஆராதனைகள் நடைபெறும். மேலதிய தொடர்புகளுக்கு டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை, 2721 மார்க்கன் ரோட், யூனிட் 19, இன்டர்செக்ஷன் மார்க்கம் அண்ட் நாஸ்டின். தொலைபேசி இலக்கங்கள் 416-829-0375 அல்லது 905-839-9476. உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது நமது சபையின் தலைமை போதகர் பிலிப் கிறிஸ் அவர்கள் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து
அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியிலும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆகவே பாருங்கள், 13வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், In verse 13 God says, உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். And to observe the Lord's command and decrees, that's why I'm giving you today for your own good. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் Turn to the person sitting next to you and tell them, வேறு என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். What has God expect from you other than to observe His commands and decree? Hallelujah! Hallelujah! ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதா அவருடைய உள்ளத்தின் ஏக்கம். It is God's heart's burden is to bless you. உன்னை உயர்த்துவதுதான் என் தேவனுடைய உள்ளத்தினுடைய வாஞ்சை. Our God's heart's desire is to lift you. உன்னை உயர்ந்த இடத்துல உட்கார பண்ணி உச்சமான கோதுமையினால் போசித்து யாக்கோபின் சுதந்திரத்தினால் அலங்கரிப்பதே அவருடைய உள்ளத்தின் மாறாத ஏக்கமாயிருக்கிறது. Heart's unchanging desire is to cause you to be seated on the highest place and to feed you with the finest of wheat. அப்படியே அவர் செய்வாராக. May the Lord do as he wants. பாருங்கள், இந்த வசனத்தை நன்றாய் கவனித்து பார்ப்போமானால், If you had to pay attention to the scripture, இப்பொழுதும் இஸ்ரவேலே, Now Israel, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து, What does the Lord ask of you? அவர் வழிகளெல்லாம் நடந்து, Fear the Lord your God and walk அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, Love him உன் முழு இதயத்தோடும், Serve the Lord with all your heart உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாய கர்த்தரை சேவி, And with all your soul. Hallelujah. Hallelujah. பாருங்க, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உயர்த்துவதற்கு இங்கே ஒரு கட்டளையை ஒரு நிபந்தனையை நமக்கு முன்பாக சொல்லுகிறார். In order to bless us, God has given us a command. முதலாவது என்ன சொல்லுகிறார்? உன் தேவனாய கர்த்தருக்கு நீ பயந்து. The first command he expects from us, fear the Lord. இரண்டாவது சொல்லுகிறார், உன் வழிகளை அவர் வழிகளில் எல்லாம் நடந்து, walk in all his ways. மூன்றாவது சொல்லுகிறார், அவரிடத்தில் அன்பு கூறு. The third thing he says is love him. உன் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவுடன் கர்த்தரை சேவி. And serve the Lord your God with all your heart and all your soul. அப்படி ஏன் சொல்லுகிறார்? 13வது வசனம் சொல்லுகிறது, இன்று நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாய கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார்? Why does God says in verse 13 God says to observe the Lord's commands and decree that I am giving you today for your own good? நல்லா கவனிங்க 14வது வசனம் சொல்லுகிறது, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதனுள்ள யாவும் உன் தேவனாய கர்த்தருடையவைகள். Verse 14 says To the Lord your God belongs the heavens and even the highest heaven and the earth and everything in it. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் ஒரு உண்மையான ஒரு சத்தியமான காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Today the children of God, those who claim God to be their God, they have to understand something. இந்த பூமி, நீங்கள் பார்க்கிற இந்த உலகம் எப்படிப்பட்டதாம், எப்படி உண்டாக்கப்பட்டதாம், எதுக்காக உண்டாக்கப்பட்டதாம், யாரால உண்டாக்கப்பட்டதாம் என்பதை ஒரு தேவ பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும். The child of God has to understand why the earth and everything that you see on this, why it was created and whom it was created. ஆண்டவருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் பூமி மதனுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தர் உடையவைகள். The Bible scripture clearly said to the Lord your God belong the heavens even the highest heaven the earth and everything in it. இந்த பூமியில நீ பார்க்கிறது, நீ அனுபவிக்கிறது, நீ காண்கிறது எல்லாம் உன்னை உருவாக்கின தேவனாகிய கர்த்தருடையவைகள். Everything that you see in this earth and this earth belongs to your God. கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே அந்த சராசரத்தை உருவாக்கினார், படைத்தார். God, he created the universe and everything in it for his children. நீங்களும் நானும் யார் என்று வேதம் சொல்லுகிறது, நாங்களும் நானும் தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்டவர்கள். அவர் நம்மை தனது கரத்தினாலே மண்ணினாலே உருவாக்கி தன்னுடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசிலே ஊதின போது நாம் ஜீவ ஆத்மா ஆக்கப்பட்டவர்கள். Who are
we were created by God for God. When He breathed His breath upon us, we became a living being. நம்மை உண்டாக்கினவர் தேவனாகிய கர்த்தர். It is God who created us. அருமையான தேவபிள்ளையே, ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிற காரியம் என்ன? நம்மை உருவாக்கி உருக்கொடுத்தவர் சொல்லுகிறது என்ன? உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்து உயர்த்தி ஒரு மேன்மை உள்ள வாழ்வை கொடுப்பதே அவருடைய உள்ளத்தின் நோக்கமாக இருக்கிறது. What is the God who created is saying? It is His heart desire to bless you and to lift you up. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தடுமாற்றங்கள், அநேக குழப்பங்கள், அநேக பின்னடைவுகள், அநேக இடர்களுக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். In our lives we're going through many failures and we're backsliding in our lives. ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று விரும்பினாலும் அதற்கான பிரயாசங்களை நாம் எடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை, விடுதலையை, ஒரு சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை, நன்மையை காண முடியவில்லை. Blessed life, even though we make effort to do that, but we're not succeeding. But instead, we face failures and we don't succeed. பாருங்கள், இந்த நிலையில் இருந்து நம்மை விடுவிப்பார் யார் என்ற ஒரு அங்கலாய்ப்போடு ஏக்கத்தோடு தேவனுடைய பிள்ளைகளே தேவனிடத்திலே வந்து கரங்களை விரித்தவர்களாய் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறவர்களாய் இன்றைக்கு ஒரு பரிதாபம் உள்ள வாழ்வுக்குள்ளே கடந்து போய் கொண்டிருக்கிறோம். Even children of God, they are stumbling and they don't know where to go and they're lifting their hands up and they're looking upon their God. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திலே மொழிந்த வார்த்தையிலே ஒன்று என்ன தெரியுமா? எல்லாம் முடிந்தது. But do you know, Lord Jesus Christ, one of the words that He has said when He was on the cross is, everything is finished. சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்காக எதை செய்ய வேண்டுமோ, எதை செய்து முடிக்க வேண்டுமோ, அவ்வளவு காரியங்களை சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக செய்து முடித்து விட்டார். Whatever God has to do for the mankind, He has done it on the cross. இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நாங்கள் அதை சரியாக அறிந்து கொண்டால் அந்த ஆசீர்வாதத்தை, நன்மையை, விடுதலையை, ஜெயத்தை நாம் சுதந்திரிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அவருக்கு பணிவிட செய், அவரை கனப்படுத்து, அவருக்கென்று வாழு. That means worship Him, praise Him, do ministry for Him, and live for Him. நாம் வாழ்வதை அவருக்காக என்ற உணர்வோடு, நம்முடைய வாழ்விலே ஒரு அர்ப்பணிப்போடு, அவரையே எதிர்பார்த்து, அவரையே உற்று நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டத்தை நாம் வாழும்படி வேதம் நம்மை அழைக்கிறது. Bible invites us to live a life knowing that this life is for Him and only for Him we're living. அருமையான தேவபிள்ளையே, my beloved children of God, இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் கடந்து போயிருக்கலாம். Maybe many years have been passed since you have come to know God. நம்முடைய வாழ்க்கையிலே சானார முளம் சறுக்கிற ஒரு வாழ்வு. But even today, as we climb one step, we're backsliding more steps. ஆசீர்வாதத்தை காணல் நீர் போல பார்த்து ஓடி ஓடி அங்கே நீருக்காக அலைகிற மானை போல உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீரும் வேதனைகளும் அங்கே நீங்கள் துவண்டு கொண்டிருக்கலாம். But you may see your blessings like an illusion and you may be like a deer that is panting for water. நீங்கள் சொல்லலாம், நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். You may say that you are children of God. அவரை ஆராதிக்கிறவர்கள். That you can say you are people of God. என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் இல்லை, விடுதலை இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சுகம் இல்லை, நன்மை இல்லை என்று சொல்லலாம். You may say, why is that? There's no blessing in my life. அருமையான தேவ பிள்ளையே, my beloved children of God, ஆண்டவர் நம்மை தரித்திரத்திலே விட்டு விடுவதற்கு அழைக்கவில்லை. God didn't call us so we can remain in our poverty. வியாதியிலே நாம் வியாகுலப்படுவதற்கு தேவனாய கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. God didn't call us so we may suffer in our illness and our sickness. நம்முடைய பாடுகளிலும் நம்முடைய வேதனைகளிலும் துவண்டு போவதற்கு தேவனாய கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. God didn't call us so that we will dwell in our misery. வேதம் சொல்லுகிறது மெய்யாகவே நம் தேவனாய கர்த்தர் நம்முடைய பாடுகளை, துக்கங்களை, வேதனைகளை தான் சுமந்து கொண்டு நமக்கு விடுதலையை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று. The Bible clearly says that truly He has carried our transgression and He has bear the punishment to bring us peace. அப்படியானால் இன்னும் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள், நெருக்கங்கள்? If that's true, why is that we're still suffering in our life? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே நான் நினைக்கிற வாழ்வை வாழ முடியவில்லை? Why is that we can't live a life that we want to live? ஏன் தடுமாற்றம்? Why is that we're stumbling? இதுக்கு மூன்று காரியம்தான் உண்மையானது. There are only three reasons why this is happening. இன்றைக்கு தேவனை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே முதலாவது இலக்கு இல்லை. The first thing the people are lacking is they don't have a goal. நா
சமீபத்தில் இலங்கையில் போன போது ஒரு சகோதரிக்கு உதவி செய்யும்படி போயிருந்தேன். But I went to Sri Lanka, I wanted to help a sister. அந்த சகோதரியை பார்த்து கேட்டேன், நீங்க வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? So I asked that woman, what do you want to do with your life? எப்படி வாழ விரும்புகிறீர்கள்? How do you want to live your life? என்ன வேலை செய்ய விரும்புகிறீர்கள்? What kind of job do you want to do? எப்படி உங்களுக்கு ஒரு உதவி கிடைத்தால் நீங்கள் எப்படி வாழலாம் என்று நினைக்கிறீர்கள்? If you receive help, how would you want to live your life? அந்த சகோதரிக்கு இந்த கேள்வி கொண்டு ஆன்சரே இல்ல. That woman didn't have an answer for any of my questions. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் மனிதனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். God has given wisdom to people. பகுத்தறிவு அறிவை கொடுத்திருக்கிறார். He has given people the gift of discernment. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளை நீ ஒரு இலக்கை நியமிக்க வேண்டும். As a child of God, you need to have a vision for your life. உன்னுடைய வாழ்க்கையிலே இலக்கு இல்லாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ திசை தெரியாத படகை போல அலைந்து திரிய ஒரு வாழ்வுக்குள்ளே கடந்து போவாய். If you don't have a goal in your life, you'll be like a boat without knowing which direction to go. நீ எத்தனை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையிலே ஒரு இலக்கை வைத்திருக்கிறார்கள். How many Christians they have a vision, a goal for their lives? இன்றைக்கு இலக்கே இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்கள் முடிவு பரிதாபம். Christianity life without goal, their end is very pitiful. இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு இலக்கு உண்டு. There's a goal for those who accepted Christ. என்னத்துக்காக தேவன் நம்மை அழைத்தார்? Why did God call us? எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே சிலுவை மரணத்தில் ஒப்புக்கொடுத்தார்? Why did Jesus gave himself up on the cross for death? வேதம் தெளிவாக சொல்கிறது, ஒருவனும் கட்டளிந்து பாதாளத்தில் போவது அவருக்கு சித்தமில்லை. The Bible clearly says that it is not God's will for anyone to perish and to go to hell. அப்படியானால் ஆண்டவருடைய ஏக்கம் என்ன? நீயும் நானும் பரலோகத்திலே நித்தியத்திலே வந்து சேர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். So what does God want to do? He wants to come for us to come to heaven. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை பூமியிலே முடிகிற போது நீ பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஏக்கத்தோடு அந்த இலக்கை நோக்கி ஓடுகிறாயா? Are you running like your life with a goal that if you finish your life today that you'll go to heaven? எல்லாவற்றால் மனமும் மாமிசமும் விரும்புகிறபடி உன்னுடைய வாழ்க்கையை அன்றன்று கடத்திக்கொண்டு நீ எங்கே போகிறாய் என்று அறியாத ஒரு வாழ்வுக்குள்ளே கடந்து போகிறாயா? Or are you living a life fulfilling your heart's desire every second, every minute, not knowing where you are going? அருமையான தேவ பிள்ளையே, my beloved children of God, எப்படியும் வாழ்ந்து நித்தியத்திலே பரலோகத்திலே மோட்சத்திலே போகலாம் என்று நினைக்காதிருப்பாயாக. Don't ever think that you can live your life as you want and know that you can go to heaven. எப்படி வாழ்ந்தாலாவது நான் பரலோகத்துக்கு போய் விடலாம் என்று நினைத்திருந்தால் நீ நம்புவாயானால் தேவனாய கர்த்தர் உனக்காக எனக்காக சிலுவையிலே தன்னைத்தானே பலியாய் கொடுத்திருக்க வேண்டியதில்லையே. If you were to believe that you can do whatever you want with your life and you will go to heaven, Jesus Christ didn't have to give his life on the cross for us. ஆண்டவர் அதனாலே தான் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் நித்திய வீட்டிலே பிதா வீட்டிலே பரலோகத்திலே வரான் என்று சொன்னார். That is why Lord Jesus Christ said, I am the way, the truth and the life, and apart from me no one can enter the Father. இன்றைக்கு உன்னுடைய வாழ்வின் இலக்கு எப்படி இருக்கிறது? So how is your goal in your life right now? உன்னுடைய வாழ்வு முடிகிற போது நீ எங்கே போகிற ஒரு பயணத்தை ஆரம்பித்து இருக்கிறாய்? When your life finishes in this world, what kind of journey are you going to take? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? வனாந்தர பயணத்தின் வாழ்க்கை. Do you know what Christianity life is? It is a life of wilderness in the journey. அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வனாந்தர வழியாக பரம கானானுக்கு போனார்கள். They left Egypt through wilderness. They took a journey to go to Canaan. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் அவருடைய ஜனமாய் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலையாகி பரிசுத்த வாழ்வுக்குள்ளே கடந்து வந்து இந்த பயணத்தினூடாக நித்திய வீட்டுக்கு பரலோக வீட்டுக்கு போக பிரயாணப்படுகிறார்கள். But what are they trying to do? They're trying to go on this way to go to eternal life. இந்த இலக்கு உனக்கு சரியாக நியமிக்கப்பட்டால் ஒளிய நீ அந்த இலக்கை சென்றடைய முடியாது. Unless you have a proper goal for your life, you cannot get to that, achieve that goal. இது நித்தியத்தை குறித்த இலக்கு. This is a goal regarding eternal life. உன்னுடைய வாழ்வை குறித்த இலக்கு என்ன? What is the goal you have for your life? எல்லாரும் வாழுகிறது போல தான் வாழ நினைத்திருக்கிறாயோ? Do you expect to live your life as everybody is living? அப்படி நீ நினைப்பாயானால் இந்த உலகத்திலே மேன்மை உள்ள வாழ்வை நீ காண முடியாது. If you are to believe you can do that, you cannot live an honorable life in this world. இந்த வருஷத்திலே நீ வாழுகிறது போல அடுத்த வருஷத்திலே வாழ வேண்டும் நினைக்க கூடாது. Don't think that you can live your life the next year is how you're living this year. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஆண்டும் மகிமையிலிருந்து மகிமையிலே செல்லுகிற வாழ்வாய் உயர்விலிருந்து உயர்வுக்குள்ளே கடந்து செல்லும் வாழ்வாய் இருக்க வேண்டும். In children of God life, every year they have to pass from one honor to another honor. They have to achieve and they have to advance. வேதம் சொல்லுகிறது, the Bible clearly says, எல்லா ஜனங்களை பார்க்கிலும் உன்னை நான் மேன்மையாய் வைப்பேன். The Bible says, I will honor you among other nations. தேவன் ஜனங்களுக்குள்ள இந்த இலக்கு இருக்க வேண்டும். Children of God have to have this goal. எல்லா ஜனத்திலும் பார்க்கல நான் ஆசீர்வாதமாய் மேன்மையாய் இருப்பேன். That I will be
bless among other nations. அது உன்னுடைய விருப்பமோ இல்லையோ என் தேவனாய கர்த்தருடைய விருப்பமா இருக்கிறது. Whether that's your desire or not, it is my God's desire. இன்றைக்கு இந்த இலக்கு உனக்குள்ள வரணும். You need to have that goal in your life today. Hallelujah. Hallelujah. நீ பாருங்க படிக்கிற பிள்ளைகளிட்ட போய் நீ என்னவா வர போறாண்டா? I don't know. If you ask the children who are studying, if you ask them, what do you want to be? They say, I don't know. Hallelujah. Hallelujah. அவ என்ன நினைக்கிறா? What do they think? சாகும் வரைக்கும் அப்பா அம்மா தருவாங்க சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் நினைக்கிறா. They think that till they die their parents will take care of them and they can just live their life like that. They don't know. இவனுக்கு தாதாப்பன் அடிச்சா 911 க்கு அடிக்கிற மாதிரி. Just like if their parents hit them, they can call 911. 18 வயது வந்தா இவனை kick out பண்ணலாம் வீட்டை விட்டுன்னு உங்களுக்கு தெரியாது. He doesn't have the knowledge that when he turns 18 that he can be kicked out of the house. 18 வயது வந்தா ஏய் அண்டா என்னடா என்று கேட்கலாம். When they turn 18 if they say anything we can ask them questions. Hallelujah. Hallelujah. அப்படி கேட்கற மட்டும் இல்ல. இவன் பள்ளிக்கூடத்தால வெளியில எங்க சுத்தி போடு வார இடத்துல பேக்கை பேக் பண்ணி வாசல்ல வெச்சு குட்பைன்னு சொல்லலாம். Not only that, when they go out, when they don't come home, we can pack their clothes and put them outside. அதுவும் இந்த நாட்டின் சட்டம் தான் சொல்லுது. This is also the law of this country. Hallelujah. Hallelujah. அதனால தான் வாலிப வயதுல சிறு வயதுல உங்க இலக்கை நியமி. That is why at a young age, set your goal. அப்பா அம்மா உனக்கு கொடுக்கிற சுதந்திரம் உனக்கு கொடுக்கிற நன்மை உள்ள காலத்திலேயே நீ எப்படி உன்னுடைய 18, 19, 20 வயதுல வாழ வேண்டும் என்பதை உன்னுடைய சிறு வயதிலே நியமி. At a young age, set a goal as to what kind of life you want when your parents give you that freedom. உன்ட high school படிப்பு எப்படி இருக்கணும் யுனிவர்சிட்டி எப்படி இருக்கணும் யுனிவர்சிட்டி படிப்பு முடிஞ்சா நீ என்ன வேலை செய்யணும்ன்றது இலக்கை நியமி. Right now, appoint your goal as to what kind of studies you want to do in high school, what kind of studies you want in university, and what kind of career you want to have for yourself. இப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்யதா இதெல்லாம் செய்யாம nowadays kids rather than doing all these things இது ஒரு சூனிய பிரதேசமா வெச்சிட்டு they think this is something else. நான் ரோல்ஸ்-ராய்ஸ் கார்ல போவேன். I will drive this car. நான் மல்டிமில்லியன் ஹவுஸ்ல படுத்துறேன். I will sleep in a multi-millionaire house. அங்க ஒரு ஸ்விம்மிங் pool இருக்கு. There will be a swimming pool. அங்க ஒரு தேவலை சி தேவாங்க சி தேவதமாய் உண்டு யூஸ் கொண்டாரம். இங்க பாஞ்சிட்டாங்க. They have one there. நல்லா கவனி. Listen carefully. உன்னுடைய இலக்கு சரியாக இல்லாவிட்டால் if your goal is not right வாழ்க்கையில எதையும் நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். You will not receive anything in your life. ஒரு இலக்கை நியமிச்சு you need to appoint a goal. நீ அத ஃபாலோ பண்ணணும். You have to follow that goal. முதலாவது இலக்கை நியமிக்கணும். First you have to set a goal. இந்த வருஷம் இருக்கறமே அடுத்த வருஷம் நான் இருக்க மாட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி உலக வாழ்க்கையில சரி ஒரு மேன்மை வரணும். I will not be like how I am this year whether in your spiritual life or in this worldly life I will advance. Hallelujah. Hallelujah. பாருங்க ஒவ்வொரு வருஷம் நான் திட்டம் வகுப்பேன். Every சபைய குறிச்சு போடுவேன். Every year I make a plan. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிச்சு போடுவேன். Regarding my spiritual life. என்ன வாகனம் வச்சுக்கணும்னு போடுவேன். What kind of vehicle I should drive. எந்த வீட்ல இருக்கணும்னு போடுவேன். What kind of house I should live in. நான் உண்மையா சொல்றேன். I'll tell you the truth. தாமதம் ஆனாலும் அப்பா அவைகளின் படி தான் நடத்துறார். Even though it's delayed, God is leading me into that way. Hallelujah. Hallelujah. ஆண்டவருடைய பிள்ளைகள், ராஜாவுடைய பிள்ளைகள், ராஜாக்குரிய கனத்தோட மகிமையோட பூமியில வாழணும். Because children of God, they have to live with the honor that they're living for God. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையத்தை இறங்கின போது அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. It says that when Israelites when they descended into the tents of God the God's presence came upon them. இன்னைக்கு நீ எப்படி பட்டாலும் அவசியம் இல்லனா நீ போற இடத்துல கர்த்தருடைய மகிமை வல்லமை வெளிப்படுகிற ஒரு வாழ்வு நீ வாழணும். Doesn't matter who you are but you have to live a life wherever you go God's power has to be demonstrated. ஐயா பிச்ச அம்மா பிச்சன்ற மாதிரி வாழ்க்கை இருக்க கூடாது. Your life shouldn't be like a life குந்தி குந்தி நடக்கிற வாழ்வு இருக்க கூடாது. You shouldn't have a life where you அதனால நான் இந்த வாழ்க்கையில இன்னைக்கு டிசைட் பண்ணி நான் எப்படி வாழணும். That's how deciding life how you want to live. அடுத்த ஆண்டு எப்படி இருக்கணும். How you should live your life in the coming years. அருமையான தேவ பிள்ளையே. My beloved children of God. அவருடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறங்கி திரிந்ததில்லை. His children they never begged Hallelujah. For bread. என்னுடைய தேவனாகிய கர்த்தர் கடலின் திமிங்கிலத்தையும் காக்கையையும் போசிக்கிறவர் உன்னையும் என்னையும் போசியாமல் விடுவாரோ. My God who feed the creatures of the sea and the birds will he not feed you and take care of you? இங்க நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு எப்படி நான் இருக்க வேண்டும் என்ற எண்ணமோ திட்டமோ நம்மிடத்தில் இல்ல. The problem with our life is we don't have any expectation as to how God should bless us. பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த நேரத்திலே ஒரு குருடன் போகிறான் ஆண்டவரிடத்திலே.
when Lord Jesus Christ was living on this earth, a blind man went to him. போய் ஆண்டவரே என்று அவரை கூப்பிடுகிற போது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்ட கேள்வி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? When the blind man called upon God, God turned around and asked him, what do you want me to do for you? ஆண்டவர் தெரியாத அவன் குருடனென்று. Doesn't God know that he's blind? அவன் எதுக்கு கூப்பிடுறான் ஆண்டவர் தெரியாத. Doesn't God know why he's calling? ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய உள்ளத்திலே என்ன இலக்கு இருக்குது என்பதை தேவன் அவன் வாயினால கேட்க விரும்பினார். But God wanted him to confess out of his mouth what his need was. அவன் சொல்றான், நான் பார்வை அடைய வேண்டும். He said, I want to receive sight. இன்னைக்கு இந்த வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லையா? நீ எப்படி ஆசீர்வாதம் இருக்க விரும்புற? If you are saying you don't have blessing in your life, what kind of blessing do you want in the your life? எப்படிப்பட்ட வாழ்வு வாழ நீ விரும்பிக்கொண்டிருக்கிறாய்? What kind of life do you want to live in this world? உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய கணவன் எப்படி உனக்கு முன்பாக இருக்கணும் நீ விரும்புகிறாய்? How do you want your children or your spouse to be before you? அதை அப்பாட்ட சொல்லி அந்த இலக்கை நியமி. Tell God that and set a goal. அப்பா அதை செய்வார். God will do that for you. ஏன் அவருடைய உள்ளத்தில் ஏக்கம் என்ன? உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பதே ஒரு ஏக்கமாக இருக்கிறது. Because here is His heart desires to bless us. இன்றைக்கு அநேகருக்கு இந்த இலக்கு இல்லை. டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபையின் 12வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெறும் துதி ஸ்தோத்திர ஆராதனை எங்கள் மத்தியில் உலகங்கள் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படும் லேவி இசைத்தட்டின் பாடகர் பாஸ்டர் ஜோன் ஜபராஜ். எழுப்புதல் கூட்டங்கள் ஜூன் மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கும் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கும் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் விசேட ஆராதனைகள் நடைபெறும். 12வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நடைபெறும் நன்றி ஆராதனைகள் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கும் 2ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் விசேட ஆராதனைகள் நடைபெறும். மேலதிக தொடர்புகளுக்கு டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை 2721 மார்க்கன் ரோட் யூனிட் 19 இன்டர்செக்ஷன் மார்க்கம் அண்ட் நேஸ்டின். தொலைபேசி இலக்கங்கள் 416-829-0375 அல்லது 905-839-9476. உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நீங்க கேட்ட வார்த்தையானது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். தொடர்ந்து நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை. உங்கள் வாழ்வில் விடுதலையையும் தேவ ஆசீர்வாதங்களையும் தேவ சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் வாழ்வில் நெருக்கமா போராட்டமா வியாதியா கண்ணீரா உங்களுக்காக விசேட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். உங்கள் தொடர்புகளுக்கு டொரண்டோ எழுப்புதல் சுவிசேஷ சபை 2721 மார்க்கன் ரோட் யூனிட் 19. தொலைபேசி இலக்கங்கள் 416-829-0375 or 905-839-9476. எங்கள் ஆராதனை நேரங்கள் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் காலை 10 மணிக்கு துதி ஆராதனையும் மாலை 5:30 மணிக்கு விடுதலை ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் மாலை 7 மணிக்கு சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறும். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். நீங்கள் வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தெய்வீக சுகத்தையும் பெற்று செல்லுங்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்காண்டி ஜெபிக்க நாங்கள் வாஞ்சோடன் காத்திருக்கிறோம். உங்கள் தேவைகளையும் உங்கள் வியாதிகளையும் மின்னஞ்சலி மூலமாகவும் கடிதம் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு உங்கள் விடுதலை நேர நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக.